சமுதாய புரட்சி செய்த சமுதாய சிற்பி. சமய பணி எப்படி முக்கியமோ அதுபோல சமூக பணியும் முக்கியம். இப்படி சொன்னதுனால தன் தகப்பனாருடைய கல்லறையே பிரசங்க மேடையாய் மாற்றின ஒரு மாபெரும் மனிதர். ஹாய், ஹலோ, திஸ் இஸ் ஆர்ஜியம். தாமுவேல் வெஸ்லிக்கும் சூசன்னா வெஸ்லி அப்படின்றவங்களுக்கும் 1703 வருஷம் June 26 எப்வார்த்தி அப்படின்ற இடத்துல பிறந்த ஒரு பேர் தான் ஜான் வெஸ்லி. இவர் ஒரு பாஸ்டர் குடும்பத்தில் பிறந்தவர். அது மட்டும் இல்லாமல் இவங்க அப்பா வந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அதில் வந்து பட்டதாரி, அதில் படித்தவர். இவருடைய தாயார் வந்து தங்களுடைய பிள்ளைகளை நல்ல ஜபத்தில் வளர்க்குறவங்க. சிறு வயதிலே அவங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லத்தீன் மொழியை என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லி தருவாங்க. அதுவும் இல்லாமல் பைபிளை நிறைய என்ன பண்ணுவாங்கன்னா கற்றுக் கொடுப்பாங்க. இவரோட ஜான் வெஸ்லியோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சினா என்னென்னா 1709 பிப்ரவரி 9 நைட்டு 11 அவரோட வீட்டில் என்ன பண்ணுறாருன்னா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன ஆகுதுன்னா அவரை சுற்றிலே என்ன ஆகுதுன்னா சூடாக இருக்கிற மாதிரி என்ன பண்ணுறாருன்னா உணர்றாரு. ஏன்னா இவர் படுத்துட்டு இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் கூலிங்கான இடம். ஆனால் இவர் திடீர்னு அந்த 11 அவரோட உடம்பு வந்து ஏதோ சூடாக இருக்கிற மாதிரி என்ன பண்ணுறாருன்னா உணர்றாரு. உணர்ந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா முழிச்சு பார்க்குறாரு. இருந்த வீடு மொத்தமாக என்ன பண்ணுதுன்னா நெருப்புனால என்ன பண்ணுதுன்னா எரியுது. இதை பார்த்த உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப பயப்படுறாரு. இவரை சுற்றிலும் இருந்த இவங்க அண்ணனுங்களாக இருக்கட்டும், இவங்க அப்பா அம்மா எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நெருப்புலேருந்து தப்பிச்சு வெளியே போயிட்டாங்க. ஆனால் இந்த ஜான் வெஸ்லி மட்டும் உள்ளே மாட்டிக்கிட்டாரு. இப்போ அவருடைய அண்ணன்மாருங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நெருப்புலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா காப்பாற்றுறாங்க. இவர் அந்த சின்ன வயசில் அவருக்கு தோணின வசனம் என்னென்னா தகரியா 3:2 அந்த வசனம் தான் அவரோட வாழ்க்கையில் எப்போவுமே அவர் எங்கே போனாலும் இவன் அக்கினியின் என்று தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா அப்படின்ற ஒரு வசனம் தான் இவருக்கு எப்போவுமே ஞாபகத்தில் இருக்குமா. ஏன்னா இவரை ஆண்டவர் அந்த அக்கினியிலிருந்து அந்த நெருப்புலேருந்து என்ன பண்ணாருன்னா காப்பாற்றினார். ஏன்னா அந்த வீடே முழுவதுமாக எரிந்து நாசமான நிலைமையில் இருக்குது. ஆனாலும் இவர் அந்த அக்கினியிலிருந்து அந்த சின்ன வயதில் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா பாதுகாத்தாங்க. இந்த வசனம் அவருக்கு அடிக்கடி என்ன பண்ணணும்னா ஞாபகத்துக்கு வருமா. 1714 தன்னுடைய 11 வயதில் கேரக்டர் ஹவுஸ் அப்படின்ற ஒரு பள்ளியில் என்ன பண்ணுறாருன்னா இவரை சேர்க்குறாங்க. அங்கே என்ன பண்ணுறாருன்னா நல்லா படிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 1720 ஜூன் ஆக்ஸ்போர்ட் அந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறாரு. அதில் 1724 பட்டம் பெறாரு. அதுவும் இல்லாமல் அந்த ஆக்ஸ்போர்ட்டில் இருக்கிற அந்த சர்ச்சிலே என்ன பண்ணுறாருனா பணியாற்றவும் என்ன பண்ணுறாரு தொடங்குறாரு. 1729 March 17 ஆக்ஸ்போர்ட்ல உள்ள லிங்கன் கல்லூரியில உறுப்பினராக என்ன பண்றாரு மாறுறாரு. அங்க போய் என்ன செய்யறாருனா கிரீக் மொழியையும் அதுல இருக்க தத்துவங்களையும் என்ன பண்றாருன்னா கத்துக்கிறாரு. இவருக்கு ஏற்கனவே லத்தீன் மொழி என்ன பண்ணணும்னா அவங்க சின்ன வயசுல இருந்தே கத்துக்கிட்டாரு. அது போல இவருக்கு கிரீக் படிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அந்த கிரீக்கையும் என்ன பண்றாருன்னா கத்துக்கிறாரு. கிரீக் கத்துக்கினது மட்டும் இல்லாம அவர் என்ன செய்யறாருன்னா புதிய நியூ டெஸ்டமெண்ட் முழுசும் என்ன பண்றாருன்னா விரிவுரையாக்கம் என்ன பண்றாருன்னா பண்றாரு. அதாவது ஒரு வசனத்தை எடுத்து அதுல இருக்கிற சாராம்சங்களை விரிவாக்கி என்ன பண்றாருன்னா எழுத ஆரம்பிச்சாரு. இது அந்த காலகட்டங்களே ஒரு பெரிய விஷயமா என்ன பார்க்கப்பட்டது. 1727 முதுகலை பட்டத்தை என்ன பண்றாருனா பெறாரு. பெற்றுட்டு என்ன பண்றாரு தன் சொந்த ஊருக்கு என்ன பண்றாரு திரும்புறாரு. 1728 September 22 தன்னுடைய தகப்பனாரோடு சேர்ந்து என்ன பண்றாருனா ஊழியம் செய்யறாரு. 2 என்ன பண்றாங்கன்னா ஊழியம் செய்யறாங்க. 1730 தன்னுடைய பிரதரோட சேர்ந்து என்ன பண்றாங்க ஒரு குழுவை என்ன பண்றாங்கன்னா ஏற்படுத்துறாங்க. பிரதரோட பேர் வந்து சார்லஸ் வெஸ்லியும் ஜான் வெஸ்லியும் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க ஒரு குழுவை ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழுவோட பேர் வந்து தூய்மை குழு அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னா ஆரம்பிக்கிறாங்க. இந்த குழுவோட நோக்கமே என்னன்னா பைபிளை ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்னா. ஏன்னா இவர் ஏற்கனவே கிரீக் தெரியும். அதனால தன்னோடு சில பேரை சேர்த்து கொண்டு என்ன பண்ணாங்கன்னா பைபிளில் இருக்க நிறைய விஷயங்களை நிறைய பேருக்கு கற்றுக் கொடுக்கணும். அல்லாமல் நிறைய பேர் அது தெரியாமலே என்ன பண்ணுறாங்கன்னா பேசுறாங்க. அதில் உள்ள இருக்கிற விஷயங்களை தெரியாமலே என்ன பண்ணாங்க பேசுறாங்கன்னு சொல்லி அதை என்ன பண்ணும் ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லி ஒரு 5 சேர்ந்து என்ன பண்ணாங்க ஒரு குழுவாக இருக்காங்க. அதுக்கு தலைவராக யாரை நியமிக்கிறாங்கன்னா சார்லஸ் வெஸ்லி என்ன பண்ணுறாங்கன்னா நியமிக்கிறாங்க. அநேகருக்கு உதவி செய்யணும் அந்த 5 இருக்கிற குழு கொஞ்ச நாட்களில் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா சேர ஆரம்பித்தாங்க. அவங்கெல்லாம் என்ன செய்ய ஆரம்பித்தாங்கன்னா சிறைச்சாலையில் இருக்கிறவங்களுக்கு போய் உதவி செய்து அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து அவங்க ஏதாவது கடன் பிரச்சனைகள் இருந்தால் அவங்களுக்கும் கடனெல்லாம் தீர்த்து அதே மாதிரி யாரனா வியாதியில் இருந்தால் அவங்களுக்கும் என்ன பண்ணாங்கன்னா ஹெல்ப்லாம் பண்ணாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா கடன் பிரச்சனையில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு பண உதவி தங்களால் முடிஞ்ச பண உதவி செய்து என்ன பண்ணாங்கன்னா உதவி செய்தாங்க. இதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருந்தது. இதுதான் பிற்பாடு இந்த குழு என்னாச்சுன்னா பெருக பெருக
இதை இதுதான் ஏதாவது மாறிச்சுன்னா மெத்தடிஸ் அப்படின்ற ஒரு இயக்கமாக என்ன பண்ணிச்சுன்னா மாறிச்சு. அதை பற்றி நான் அப்படியே பின்னாடி என்ன பண்ணுறேன் சொல்கிறேன். குழுவை அங்கே இங்கிலாந்தில் இருந்த ஜனங்கள் எப்படி சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா, இவங்களை பார்த்தாலே சமூக ஆர்வலர்கள் சொல்லுவாங்களாம், இவங்க போனாலே அங்கே ஏதாவது உதவியை செய்துட்டு தான் என்ன பண்ணுவாங்கன்னா வருவாங்க. 1733 ஒரு விஷயம் இவர் என்ன பண்ணுறாருனா மிஷினரி ஊழியமாக போகலாம் அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா ஆசைப்படுறாரு. அதனால் அவிக்கா இந்தியர் மத்தியில் என்ன பண்ணுறாருனா ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படுறாரு. அதனால் அவங்க அம்மா கிட்டே போய் என்ன பண்ணுறாரு, நான் ஊழியத்துக்கு மிஷினரி ஊழியமாக போகிறேன் போகலாமா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஊழியத்துக்கு போனாலும் எனக்கு என்ன இல்லை கவலை இல்லை, அந்த ஊழியத்தில் போய் மறிச்சாலும் எனக்கு என்ன இல்லை கவலை இல்லை, நான் எப்போவுமே இப்படி தான் இருப்பேன் சந்தோஷமாக தான் இருப்பேன் அப்படின்னு அவங்க அம்மா சொன்ன இந்த வார்த்தை அவருக்கு ரொம்ப என்ன ஆகுதுன்னா சந்தோஷமாக இருந்தது. அதுவும் இல்லாமல் ஆறுதலாகவும் என்ன பண்ணதுன்னா இருந்தது. அதனால் இவர் நிறைய ஊழியங்களை என்ன பண்ணாதான் செய்ய ஆரம்பித்தார். 1735 ஒரு வருஷம் கடல் பிரயாணமாக எங்கே போகிறாருன்னா அமெரிக்கா போகிறாரு. இந்த கடல் பிரயாணம் இவரோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை என்ன பண்ணுதுன்னா கொண்டு வந்தது. அதுவும் இல்லாமல் இயேசு மேலே நம்பிக்கை ஒன்னு கொஞ்சம் என்னாச்சுன்னா பெரிதா. அதுக்கு என்ன காரணம்னா அந்த கடல் பிரயாணத்துல மொரேவியா மக்களும் என்ன பண்ணாங்கன்னா பிரயாணப்பட்டாங்க. இவங்க நடுக்கடல்ல போயிட்டு இருக்கும் போது கப்பல்ல சில பிரச்சனைகள் வந்தது. அந்த பிரச்சனையின் போது எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா பயப்பட்டாங்க. ஆனா இந்த மொரேவியன் மக்கள் மட்டும் என்ன பண்ணாங்கன்னா பயப்பில்லை. இவங்க என்ன பண்ணாங்கன்னா அதுக்கு பதில் என்ன பண்ணாங்கன்னா பாட்டு பாடி சந்தோஷமா என்ன பண்ணாங்கன்னா இருந்தாங்க. இவங்க கடவுள் மேல வைத்திருந்த நம்பிக்கை, அதுவும் இல்லாம அந்த கடவுள் மேல அவங்க வச்சிருந்த விசுவாசம் இவருக்கு என்ன பண்ணுதுன்னா இவரோட வாழ்க்கையை என்ன பண்ணுதுன்னா மாற்றுது. இப்படிப்பட்ட ஜனங்களே தேவத்து மேலே இப்படி நம்பிக்கையாக இருக்கும்போது நான் உண்மையுள்ள தேவனை ஆராதிக்கிறேன் நான் எப்படி நம்பிக்கையாக இருக்கணும்னு சொல்லி இவர் தன்னுடைய விசுவாசத்தில் என்ன பண்ணானா வல்லவராக என்ன பண்ணானா மாறினாரோ. அதுவும் இல்லாமல் அதுக்கப்புறம் தான் அவருடைய ஊழியமும் என்னாச்சுன்னா பெரிதாச்சு. 1738 வருஷம் திரும்பவும் என்ன பண்ணுறாருனா இங்கிலாந்துக்கு என்ன பண்ணுறாருனா வராரு. இப்போ இங்கிலாந்தில் வந்து பார்க்கும்போது முன்ன அவர் மிஷினரி ஊழியத்துக்காக ஒரு 5 முன்னாடி போகும்போது நல்லா இருந்த இங்கிலாந்து தேசம் இப்போ என்னாச்சுன்னா ரொம்ப மாறிட்டு இருக்கு. சின்ன சின்ன பசங்க முன்னாடி சிறைச்சாலையிலலாம் ரொம்ப பெரிய ஆளுங்க பிரச்சனையில் இருந்தவங்க தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ சிறைச்சாலையில் போய் அவர் பார்க்கும்போது சின்ன சின்ன பசங்கள்லாம் தவறுகளை செஞ்சுட்டு எங்கே இருக்காங்கன்னா சிறைச்சாலையில் இருக்காங்க. இது பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஜான் வெஸ்லி என்ன பண்ணுறாருனா இப்போ ஊழியத்தை என்ன பண்ணுறாருனா ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ தனி ஊழியமாக என்ன பண்ணாருனா ஸ்டார்ட் பண்ணார். ஏன்னா இவர் அதுக்கு முன்னாடி குடும்பத்தோடு செய்துட்டு இருக்கும்போது சில கட்டுப்பாடுகளும் சில வரைமுறைகளும் இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன பண்ணானா ஊழியம் செய்யணும். இப்போ அந்த குடும்பத்தை விட்டு வெளியே வந்து என்ன பண்ணுறாருனா தனி ஊழியமாக என்ன பண்ணுறாருனா ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு சப்போர்ட்டாக அவங்க அண்ணனும் என்ன பண்ணுறாருனா இருக்கிறாரு. ஊழியத்தை செய்ய என்ன பண்ணாருனா ஆரம்பித்தார். அநேக ஊழியங்கள் இருந்தது. ஆனால் ஊழியங்கள் ஆவிக்குரிய ஊழியங்களாக என்ன பண்ணலன்னா இல்லை, தங்களுக்காக தங்களுடைய நோக்கத்துக்காக மட்டும்தான் என்ன பண்ணனா ஊழியம் இருந்ததுனால இதை பார்த்து கஷ்டப்பட்ட ஜான் வெஸ்லி என்ன பண்றானா இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா திருச்சபையிலும் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சு. அவருடைய பிரசங்கத்தின் நோக்கமே எப்படிதான் இருந்ததுன்னா சமய பணி எப்படி முக்கியமோ அதே போல சமூக பணியும் என்னது முக்கியம். நீங்க திருச்சபையில பிரசங்கம் பண்றீங்க, திருச்சபையில இருக்கிறீங்க, ஓகே சமய பணி நல்லா செய்றீங்க, அதே போல சமூக பணியும் என்ன பண்ணணும் செய்யணும். அதாவது இந்த உலகத்துல இறங்கி உலகத்துல இருக்கிற பிரச்சனைகளையும் என்ன பண்ணணும் பார்த்து அதுக்கும் என்ன பண்ணணும் தீர்வு சொல்லணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருனா ஒரு கடுமையான வாதத்தை என்ன பண்ணாரு திருச்சபையில என்ன பண்றாரு வைக்கிறாரு. இதுக்காக அவரு என்ன பண்றாங்கன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவரோட சொந்த குடும்பமே என்ன பண்ணுதுன்னா எதிர்க்க ஆரம்பிச்சது. இவர் என்ன பண்ணாங்கன்னா வேத புரட்டார், இவர் வேதத்துக்கு புறமா என்ன பண்றாரு பிரசங்கம் பண்றாருன்னு சொல்லி பல பிரச்சனைகள் என்ன பண்ணுதுன்னா ஆரம்பிச்சது. இவர் இப்படி சொன்னதுனால இவருக்கு எந்த திருச்சபையிலயும் என்ன பண்ணலன்னா முன்னாடி அடிக்கடி நிறைய திருச்சபையில பிரசங்கம் பண்ண ஜான் வெஸ்லி இவர் இந்த வார்த்தையை சொன்னதுனால இவர் என்ன பண்ணாங்கன்னா அந்த திருச்சபைகளை பிரசங்கம் பண்ண என்ன பண்ணலாம் கூப்பிடல. இவர் என்ன பண்ணாங்கன்னா திருச்சபையை விட்டு என்ன பண்ணாங்கன்னா விளக்குனாங்க. இதனால தன்னுடைய தகப்பனாருடைய கல்லறையே பிரசங்க பீடமாய் மாற்றின ஒரு மிகப்பெரிய மனிதர் இவர். பட் இருந்தாலும் தன்னுடைய ஊழியத்தில் என்ன பண்ணார்னா உண்மையாக செய்ய ஆரம்பித்தார். அப்போ அவர் செய்ய ஆரம்பிக்கும் போது இவர் என்னென்ன செய்தார்னா இவர் தன்னுடைய வாய் வழியாய் சொன்னது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையிலையும் என்ன பண்ணார்னா செய்தார். அதாவது சமூக பணியை என்ன பண்ணார்னா செய்தார். இலவசமாய் மருத்துவமனைகளை கட்டினார். அது மட்டும் இல்லாமல் இலவசமாய் கல்வி தந்தார். நிறைய ஆசிரமங்களை என்ன பண்ணார்னா நிறுவினார். அதுவும் இல்லாமல் முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த மெத்தடிஸோட மிக முக்கியமான விஷயமே என்னென்னா கடனில் யார் இருக்காங்களோ அந்த கடனில் இருக்கிறவங்களுக்கு தேவையான பணத்தை என்ன தந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வேலை செஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா தருவாங்க. இவர் என்ன பண்ணுவாங்கன்னா இவரோட வாழ்க்கையில் இவருக்கு 10 தான் இவருக்கு செலவாகுதுன்னா இவர் 100 சம்பாதிச்சேன்னா மீதி 90 என்ன பண்ணுவான்னா மற்றவங்களுக்காக செலவு பண்ணி தன்னுடைய 10 மட்டும்தான் தன்னுடைய செலவுக்காக என்ன பண்ணுவான்னா வச்சுக்குவார். இதுதான் அவருடைய வாழ்க்கையில் ஒரு வரமுறையாகவே என்ன பண்ணுதுன்னா இருந்தது. மெத்தடிஸ் அப்படின்ற ஒரு உருவாக்கமே என்ன பண்ணி தான் ஆரம்பிச்சு. இவருடைய வாழ்நாள் முழுவதும் நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் என்ன பண்ணதுன்னா வந்தது.
இருந்தாலும் தன் ஆரம்பித்த ஊழியத்தை திறன்பட என்ன பண்ணானா செய்தார். பிரச்சனைகளையோ போராட்டங்களையோ கண்டு நிற்காதபடிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை என்ன பண்ணானா இங்கிலாந்தில் என்ன பண்ணானா கொண்டு வந்தார். 1709 வருஷம் ஜூன் 28 இவர் ரொம்ப உடல்நலம் சரியில்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா பலவீனமாக மாறுறாரு. தன்னுடைய 87 வயதில் மார்ச் 2 1791 வருஷம் தன்னுடைய இவ்வுலக வாழ்க்கையின் ஓட்டத்தை என்ன பண்ணுறாருன்னா நிறைவடைகிறார். அவர் கடைசியாக சொன்ன வார்த்தை என்னென்னா, எல்லாவற்றிலேயும் சிறந்த கடவுள் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மெல்லிய குரலை கொஞ்சம் உயர்த்தி என்ன பண்ணுறாங்க, திரும்ப அதே வார்த்தையை சொல்கிறார், எல்லாவற்றிலேயும் சிறந்த கடவுள் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க. இவர் வந்து லண்டனில் சிகாகோ சாலையில் உள்ள தேவாலயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அடக்கம் பண்ணுறாங்க. இவரோட வாழ்க்கை முழுவதும் 400 புத்தகங்களை எழுதி என்ன பண்ணுறாங்கன்னா வெளியிட்டிருக்கிறார். 100,000 அதிகமான பேருக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா செய்திருக்கிறார். இவருடைய மாற்றங்கள் பெரிதாக இருந்தாலும் இவர் செய்த ஊழியங்கள் என்ன அது அநேகமாக இருக்குது. இப்பயும் மெத்தடிஸ்ட் திருச்சபைகள் என்ன பண்ணுது இருக்குது. அதுக்கு அடித்தளமாக இருந்த ஒரே மனிதர் யாருன்னா இந்த ஜான் வெஸ்லி அவர் தான். இவரை போல் அநேகருக்கு உதவி செய்து இப்போல் சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறவரையும் This is Arjun Charaf. Bye.